வணக்கம். நதி இனிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு 5 தினங்களில் நான் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டேன். அதாவது தமிழ்நாடு மொத்தமாக குடிப்பதற்கு கூட ஒரு கவலைப்படும் இந்த தருவாயில் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் இத்தனை அழகான செழிப்பு எங்கிருந்து வந்தது என்பதை நாம் சற்றே உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த கிருஷ்ணகிரி அணை மட்டுமே இதற்கு மொத்தமான ஒரு ஒரு உதாரணம் ஒரு காரணம் என்றே கூறலாம். இங்கிருக்கும் மக்கள் எப்பொழுதும் கவலையின்றி குடிப்பதற்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கும் கவலையின்றி விவசாயப்பவர்களை மொத்தமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு பசுமையின் பிடியில் சிக்கி அதாவது பசுமையின் பிடிக்கில் சிக்கி எப்பொழுதும் செல்வம் செழிப்பாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இதற்கு அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம் கிருஷ்ணகிரி அணை. மற்ற மாவட்டத்தில் மட்டும் இத்தனை வறட்சியின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற தருவாயில் ஒரே ஒரு அணை எவ்வளவு செழிப்பாக மக்களை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு கவனித்து பார்க்கலாம். அதாவது இந்த ஒரு அணை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களும் குளம் குட்டையும் பெரிய அணைகளையும் ஒன்றாக இணைத்து நதிகள் அதாவது மழை அதிகமாக பொழியும் தருவாயில் அதை அனைத்து மாவட்டத்திலும் அந்த அனைத்து அணைகளுக்கும் சரிவர பங்கிட்டு கொடுத்து நதிகளை அதாவது நதிநீர் என்பது ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் சொந்தமல்ல காவிரியாக இருக்கட்டும் முல்லை பெரியாறு அணையாக இருக்கட்டும் பாலாறாக இருக்கட்டும் எந்த ஒரு அணையாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் உள்ள அணைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்து மழை அதிகமாக பொழியும் தருவாயில் அதை ஒன்றிணைத்து மழை குறைவான தருவாயிலும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு விவசாயத்தில் இந்தியா எப்பொழுதும் ஒரு வறட்சியின் பிடியில் சிக்காத ஒரு நிலையை இந்திய அரசு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு கொண்டு வந்தால் மட்டுமே இன்று மட்டுமல்ல என்றுமே